சந்தை முன்னுரை. சந்தைக்கு பொருள் கொண்டு போவதும் பொருள் வாங்கி வருவதுமான மகிழ்ச்சி பெருநகரங்களில் தொலைந்துவிட்டது. இருப்பினும் இன்றும் சில இடங்களில் சந்தை மரபு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்பொருள் அங்காடிகளின் வருகை வணிகருக்கும் மக்களுக்குமான உறவை குறைத்து வருகிறது. சந்தையில் வணிகம் மட்டும் அல்லாமல் வாங்குபவரின் மனநிலையும் பேணப்பட்டது. தலைமுறை தலைமுறையாக பொருள்களை விற்பவர் வாங்குபவர் உறவு வளர்த்த சந்தை வணிகம் அறியப்பட வேண்டிய ஒன்று. அங்காடிகளும் பண்டமாற்றும். பூஞ்சோலை கிராமத்திலிருந்து புதுச்சேரியில் உள்ள தம் மகள் வீட்டிற்கு வந்த தணிகாசலம் தன் பெயரன் மூர்த்தியும் பேர்த்தி கீர்த்தனாவுடனும் உரையாடும் போது சந்தை பற்றியும் அங்காடிகள் பற்றியும் கூறுகிறார். பகலில் செயல்படும் கடைகளை நாலங்காடி என்றும் இரவில் செயல்படும் கடைகளை அல்லங்காடி என்றும் கூறுவர். ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்குவதே பண்டமாற்று முறை. இது காசு பணம் இல்லாமல் செய்யும் சிறு வணிக முறையாகும். சந்தை வளர்ந்த கதை. நாடோடி வாழ்க்கைக்கு பின் மனிதன் நால்வகை நிலங்களில் வாழ்ந்தான். மக்களின் தேவை பயன்பாடு உற்பத்தி ஆகியவை பெருகின. காய்கறி கீரை தானியம் இவற்றை விற்கவும் மாற்றுப்பொருள்களை வாங்கவும் முச்சந்தி நார்ச்சந்தி என்று மக்கள் கூடும் இடங்களில் விரித்த கடையே சந்தையானது. சிறு வணிக செயல்பாட்டுக்கான உள்ளூர் சந்தை கிராமச்சந்தை. கடுகு சீரகம் உள்ளிட்ட உணவு தானியங்கள் காய்கறிகள் கோழி ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் சோப்பு சீப்பு கண்ணாடி வளையல்கள் போன்ற அலங்கார பொருள்கள் இரும்பு பாத்திரங்கள் துணிமணிகள் மற்றும் தொழிலுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் கிடைக்கும் இடமாக சந்தை வளர்ந்தது. புகழ்பெற்ற சந்தைகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது. 125 ஆண்டுகள் வயதான அச்சந்தையில் 4 தலைமுறை நட்பு நிலவுகிறது. மணப்பாறை மாடு ஐயலூர் ஆடு ஒட்டச்சந்திரம் காய்கறி நாகர்கோவில் தோவாலை பூ ஈரோடு ஜவுளி கடலூர் காராமணி குப்பம் கருவாடு நாகப்பட்டினம் மீன் சந்தைகள் தமிழகத்தின் புகழ்பெற்ற சந்தைகளாகும். மால்களில் வியாபாரம். குண்டூசி முதல் கணினி வரை எல்லா பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் கடைகளை கொண்டவைதான் இன்றைய மால்கள். ஒரே கட்டடத்தில் கடைகள் திரைப்பட அரங்கு உணவகம் கேளிக்கை அரங்குகள் இருக்கும். மேலாண்மை கண்காணிப்பு கட்டமைப்பு வசதி தொடர் பராமரிப்பு என்று பெரிய அளவில் முதலீடு இதற்கு தேவை. முடிவுரை. கலப்படம் இல்லாத நேர்மைதான் கிராமச்சந்தையோட அடிப்படை. மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் வேரூன்றி முல்லை நிலத்தில் வளர்ந்து மருதத்தில் முழுமையும் வளமையும் அடைந்தது. களைக்கூத்து பொம்மலாட்டம் என திருவிழாவுக்கு சென்று வரும் மனநிறைவை சந்தைகள் ஏற்படுத்துகின்றன. தானியங்கி படிக்கட்டுகளில் ஏறி குளிரூட்டப்பட்ட அறையில் கெடுநாள் குறிக்கப்பட்ட பொட்டலங்களை வாங்கி வருவதில் வணிகமுண்டு மனிதமில்லை என்று மரபு வழி வேளாண்மை செய்யும் தன் தாத்தா சொல்லச் சொல்ல அந்த காலத்து சந்தையில் மக்கள் பணத்தை விட மனித மாண்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மூர்த்தியும் கீர்த்தனாவும் பெருமையுடன் நினைத்தார்கள்.